விக்ரம் படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு விலையுந்த சொகுசு கார் ஒன்றை பரிசாக வாங்கி கொடுத்தார் கமல்ஹாசன். லோகேஷுக்கு மட்டுமின்றி அப்படத்தில் பணிபுரிந்த 13 துணை இயக்குநர்களுக்கும் 13 பைக்கை பரிசாக கொடுத்தார் கமல்ஹாசன். அடுத்தது யாருடைய படத்தில் நடிக்கப் போகிறார் என்ற இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரவில்லை. இந்நிலையில் அடுத்ததாக ஹெச் வினோத் இயக்கத்தில் தான் நடிக்கப் போகிறார் என்று ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. இதற்காக படத்தின் படப்பிடிப்பு இன்னும் துவங்காத நிலையில் இயக்குநர் ஹெச் வினோத்திற்கு விலையுந்த சொகுசு கார் ஒன்றை கமல் வாங்கி கொடுத்துள்ளாராம். லோகேஷை தொடர்ந்து இயக்குநர் வினோத்துக்கு கமல் கார் வாங்கி கொடுத்துள்ளதுதான் தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது.